இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர்ஸ் அதாவது நிறைய பேர் வந்து புதுசாக வந்து ப்ரோ அக்கோமுலேட்டரை பற்றி சொல்லிக் கொடுங்க அக்கோமுலேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டுருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் பெட்டிங் அப்ளிகேஷனில் நீங்கள் எப்படி அக்கோமலேட்டர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி தர போகிறேன் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் நம்ம யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலான்னா சோலோ வின்னர் ரியல் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளோட கரெக்டான டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அரௌண்ட் எயிட் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ ஃபேக் சேனல்ஸ்க்கு ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணி யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் மெல்பர்ட் அப்ளிகேஷனில் நம்ம வந்து எப்படி அக்கும் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெல்பர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெல்பர்ட் அப்ளிகேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் பெட்டிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே பண்ணுற கேம்ஸ்லாம் வந்து அக்கோமிலேட்டரில் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற கேம் எல்லாமே வந்து வின் பண்ணுற கேமாக தான் நீங்கள் திங்க் பண்ணணும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போது சிங்கிள் சிங்கிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைக் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த கேம் பாருங்கள் இந்த மேட்ச்சில் டி ட்வெண்ட்டியில் வந்து ஆல்ரெடி இரநூறு ரன் அச்சிட்டாங்க இந்த டீம் அதுவும் இந்த டீம் வந்து சம்மர் டீம் ஸ்ட்ராங்கான டீம் ஸோ இந்த டீம் வந்து இரநூறு ரன்னை சேஸ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட்டில் இந்த டீம் வந்து வின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூஸ்வலாக இப்படி ஒரு இப்படி வந்து ஒரு கேமை வந்து உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை நீங்கள் பெட் பண்ணுவீங்க ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சிங்கிள் அதாவது நீங்கள் ஒரே ஒரு கேமை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சிங்கிளாக பெட் பண்ணுறதுக்கு பேர் தான் சிங்கிள் இப்போது உங்களுக்கு வந்து இந்த கேமில் இந்த கேம் வின் பண்ணும் அதாவது இந்த மேட்ச்சில் இந்த கேம் வின் பண்ணணும்னு தோணுது அட் அ சேம் டைமில் இந்த மேட்ச்சும் வின் பண்ணுன்னு தோணுது இந்த மேட்ச்சும் வின் பண்ணணும் தோணுது ஸோ உங்களுக்கு மூணு மேட்ச்சுமே கண்டினியூஸாக நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தோணுது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோவில் இப்படி ஒரு ஆயிரம் போடுறீங்கன்னு வாங்குங்களேன் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வெறும் எண்பது ரூபா தான் ஸோ இப்போ இதில் லாஸ் ஆகிட்டுன்னு வாங்கல உங்களுக்கு எண்பது ரூபா ப்ராஃபிட்டுக்காக ஆயிரம் ரூபாய் விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து சிங்கிளாக ஒரு கேம் போட்டால் அதுக்கு பேர் சிங்கிள் இப்போ எனக்கு இந்த கேம் வின் பண்ணிவிடும் தோணுது ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த கேம் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி அதாவது நீங்கள் க்ளியராக பாருங்கள் இப்போ நான் டபுள்யூ ஒன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி இங்கே ஆட் டு பெட் ஸ்லிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆட் டு பெட் ஸ்லிப் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடணும் ஸோ இங்கே பாருங்கள் அது வந்து பெட் ஸ்லிப்ல ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படியே வந்து பேக் வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த டீம் வந்து பதினஞ்சு ஓவரில் நூற்றி இருபத்தெட்டு அடிச்சிருக்காங்க பேலன்ஸ் ஃபைவ் ஓவரில் இன்னும் நிறைய ரன்ஸ் போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுவும் நீங்கள் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த டீமையும் க்ளிக் பண்ணி இப்படி ஆட் டு பெட் ஸ்லிப் அப்படின்றத கிளிக் பண்ணிடணும் ஸோ பேக் வந்துட்டீங்க இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இந்த டீம் ஆல்ரெடி நாலு விக்கெட் ஒன்று திரிச்சு இந்த டீம் வின் பண்ண போதுன்னு நினைக்கிறீங்க ஸோ இப்போ இந்த இதையும் ஆட் டு பெட் ஸ்லிப் கொடுத்துருவீங்க ஸோ இப்போ அக்முலேட்டரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டீம் வின் பண்ணணுன்னு நினச்சி ஆயரூபா போட்டிங்கன்னா எண்பது ரூபா ப்ராஃபிட்டு இப்போ இதே டீம் நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிட்டு ஆயிரரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்டு தோத்தா வந்து ஆயரூபா லாஸு இப்போது இதே நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆயிரரூபா போடுறீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து ப்ராஃபிட் ஸோ இது வந்து சிங்கிளில் வரும் ஸோ அப்படியே நீங்கள் வந்து நிறையா கேமை வந்து பெட் லீப்பில் ஆட் பண்ணியிருந்தீங்களே ஸோ இங்கே வந்து கீழே வந்து பெட் ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நம்ம வந்து மூணு கேம் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கேமும் உங்களுக்கு இங்கே வந்துடும் செகண்ட் கேமும் இங்கே வந்துடும் இந்த மூணு கேமும் வந்துடும் இப்படி நிறைய கேமை ஒன்றா சேர்த்து போடுறது தான் அக்குமுலேட்டர் ஸோ இந்த அக்குமுலேட்டர் வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாயிண்ட் ஒன்னும் இன்டூ இந்த செகண்ட் கேமோட ஆடும் இன்டூ இந்த தேர்ட் கேமோட ஆடும் இப்போ லைக் எக்ஸாம்பிள் கால்குலேட்டரில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் கேமோட ஆடு ஒன் பாயிண்ட் ஒன் இருந்தது அதோட இன்டூ செகண்ட் கேமோட ஆடு ஒன் பாயிண்ட் நைன் ஆகும் இதோட தேர்டு கேம் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆடு ஸோ இதுதான் நம்மளுக்கு எஸ்டிமேட்டட் ஆடாக வந்து இங்கே வரும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதுவும் உங்களுக்கு டெஃபினட்டாக விண்ணும்னு தோணுது இதுவும் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக விண்ணும்னு தோணுது இதுவும் உங்களுக்கு டெஃபினட்டாக வின்னு தோணும்போது அப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் ஆயிர ரூபா தான் ஸோ நம்மளுக்கு ரிட்டன் வரும்போது எவ்வளோ அமௌண்ட் ரிட்டன் வரும்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ரிட்டன் வரும் ஸோ நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அக்கூமுலேட்டரில் அதிகமான ப்ராஃபிட் எடுக்க பார்க்கணும் ஸோ இதுக்கு தான் வந்து இந்த அக்குமுலேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அக்கூமுலேட்டரில் பேஸிக்காக நீங்கள் மூணு கேம் மூணு கேம்லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை கேம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஸோ நான் இந்த கேம் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் இந்த கேம் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் இந்த கேமை வின் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த கேம் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் அக்கூமுலேட்டரில் நான் எத்தனை கேம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதோடய ஆட் பாருங்கள் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரரூவா பண்ணணும்னு நினச்சேன்னா நீங்கள் ஆயிரரூபா பண்ணி ஒரு நூறுரூவா ஆயிரரூபா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதிமூணு லட்ச ரூபா வின் ஸோ டிபென்ஸ் அதாவது நீங்கள் வந்து கம்பல்சரி வின் பண்ணுற ஆடு மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் சும்மா வந்து அக்கூமலேட்டரில் ப்ளே பண்ணால் நிறையா ப்ராஃபிட் வரும்ன்றதுக்காக நீங்கள் வந்து ஏன்னா தானானு கேம் எல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி லாஸ்ட் தான் ஆகும் இப்போ நான் வந்து அகூமிலேட்டர்ன்னு என்னென்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சிங்கிள்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் இந்த அக்குமுலேட்டர்லையும் வந்து நம்மளுக்கு சிஸ்டம்னு ஒரு டைப் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த சிஸ்டம்னால் என்னென்னா இப்போது அக்குமுலேட்டரில் இப்போ நம்ம வந்து மூணு கேம் யூஸ்வலாக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மூணு கேம்மே டெஃபினட்டாக நம்ம வின் பண்ணால் தான் அக்குமுலேட்டரில் ப்ராஃபிட் ஸோ இப்போ இந்த மூணு கேம் இருக்குது இரநூத்தி இருபத்தேழு ஆடு நீங்கள் வந்து ஆயிரம் போட்டால் ரெண்டு லட்சத்தி இருபத்தேழாயிரூபா ப்ராஃபிட் வரும் இந்த மூணு கேம்முமே ஜெயிச்சா ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த கேம் தோத்துட்டீங்க இந்த ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டுமே லாஸு ஸோ ப்ரோ நான் அகோமிலேட்டில் ஒன்று ஜெயிச்சே ரெண்டுத்தே காசு வருமானு கேட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே லஸ் ஸோ ஆனால் இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் கேம் வந்து செலக்ட் பண்ணி அதாவது இப்போ லைக் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கேம் வின் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த கேம் வின் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த கேம் வின் பண்ணும் நீங்கள் அப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்திருக்கீங்க ஸோ ஓவரால் உங்களுக்கான ஆடு வந்து ஃபை உங்களோட ஆடு எவ்வளோ வருதோ அது நான் சும்மா இந்த கேமே எக்ஸாம்பிள் செலெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம நாலு செலக்ட் பண்ணுறோம் ஆனால் நாலுமே வின் பண்ணல ஏதோ ஒரு கேம் தோற்றிச்சு மூணுமே ஜெயிச்சு மூணு ஜெய்ச்சிச்சு ஒன்று தோற்றிச்சின்னா அப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு மூணு ஜெயிச்சதுக்கு வந்து இல்லாமல் போயிடும்ல ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த அக்குமுலேட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே அக்குமுலேட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த சிஸ்டம்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மூணு நாலு கேமில் நீங்கள் நீங்களே செட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் பெட்ரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்னா ரெண்டுக்கு நாலு மூணுக்கு நாலு ஸோ அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து நாலு கேம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க நாலுத்தோட ஆடு வந்து அரவுண்ட் இப்போ வந்து இது வந்து அக்குமுலேட்டரில் இருக்குது இப்போ அக்கூமுலேட்டரில் இருந்தால் நாலுத்துக்கும் ஆடு வந்து நானூற்றி முப்பது ஆனால் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை அதாவது ரெண்டு ஜெய்க்கும் ரெண்டு தோற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் சிஸ்டம் பெட்டில் போயிட்டு எனக்கு வந்து நான் நாலுத்தில் ரெண்டு கேம் வின் பண்ணால் மட்டும் எனக்கு காசு கொடுத்துருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இப்போ இதே நீங்கள் ஆயிரரூபா அக்கூலேட்டரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நானூறு ஆடுக்கு நாலு லட்சரூபா வரும் ஆனால் இதே நீங்கள் சிஸ்டம் பெட்டில் இருந்தே ஆயிரரூபா போடுறீங்கன்னா உங்களுக்கு சே ஃபஸ்ட்டாக அதாவது நாலில் நீங்கள் ரெண்டு ஜஸ்ட்டிங்கு ரெண்டு தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினோரு ஆடுக்கு பதினோராயிரம் ரூபா வரும் ஸோ இதே நீங்கள் வந்து சிஸ்டம் பெட்டில் போய்ட்டு நான் வந்து மூணு கேம் ஜெயிச்சிருவேன் மேபி ஒன்று லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவன்ட்டி ஆடு ஸோ டிபெண்ட்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏற்ற மாதிரி உங்கள் ஆடு சேஞ்ச் ஆகும் இதில் நீங்கள் லாஸ் ஆனாலுமே உங்களுக்கு காசு வரும் ஸோ இதுதான் சிங்கிள் அக்கும்லேட்டர் அண்ட் சிஸ்டமுக்கான டிப் ஐ மீன் எக்ஸ்பிளனேஷன் ஸோ இந்த வீடியோ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அக்குமுலேட்டரை ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் டெஃபனட்டாக உங்களுக்கு ஸோ நாலேஜ் இருந்து நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு தோணுனால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே சமயம் எல்லா மேட்சஸுமே வந்து டென் பர்சன்ட் பேலட் நான் ஆல்ரெடி பெட்டிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி முதற்கொண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்து லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் எல்லோரும் மேக் பண்ணால் சந்தோஷம் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா டெஃபினட்டாக ப்ளே பண்ணாதீங்க ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும் ஸோ ட்ரீம் லோன் ப்ளே பண்ணுறீங்களா நீங்கள் நம்பர் டீம்ஸை யூஸ் பண்ணி வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் சோழ வினேரியல் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ